தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நமக்கு சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு எந்த பொருட்களை கொடுத்தால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை 30 முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் அதே தருணத்தில் நாமும் நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்ள சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் தவறாமல் வழிபட வேண்டும். எத்தனை பெரிய தீர்க்க முடியாத துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவபெருமானையும் நந்திய பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய திருநீறு அணிந்து ஓம் நமச்சிவாயா என்ற சிவநாமத்தை உச்சரித்து நம் விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க அவரவர் உடல்நிலையை பொறுத்து பால் பழம் எடுத்துக்கலாம். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவுகளை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் செய்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்கலாம். பின்னர் இரவு உணவு எடுத்துக்கலாம். இப்படியாக 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னாக்கா அவருடைய பரிபூரண அருளை பெறலாம். ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். சிவனுக்கு உகந்த விரதங்களுள் மிக முக்கியமான ஒரு விரதம் பிரதோஷ விரதமாகும். மேலும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர நம்ம தரிசித்தாலே போதும், நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கி போயிடும். அன்றைய தினத்தில் அவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க அவருடைய பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டாலே போதும், நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும். பக்தர்கள் வேண்டியதை வேண்டியபடி நிறைவேற்றி தரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ விரதம் நாம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடி வரும், வறுமை நம்மை விட்டு விலகும், நோய்கள் அனைத்தும் நீங்கும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். மேலும் அன்றைய தினத்தில் தவறாமல் வில்வ இலை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்வது என்பது மிகவும் சிறப்பு. மேலும் தான தர்மங்களை செய்ய சனி பிரதோஷமானது மிகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தானம் கூட பெருமளவு பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. மேலும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானின் அபிஷேகத்திற்காக சுத்தமான பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். அதாவது சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைத்தால் மிகவும் சிறப்பு, இறைவனுடைய பரிபூரண அருளானது நமக்கு கிடைக்கும். அதேபோல சந்தனம் மிகவும் முக்கியமான ஒன்று. அக்னி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக சந்தனம் வாங்கி கொடுத்தால் இறைவனுடைய பரிபூரண அருளை நாம் பெறலாம். அடுத்து மிக முக்கியமான எளிமையான பொருள் விபூதி. திருநீருன்னு சொல்லக்கூடிய இந்த விபூதியை நம்ம வாங்கி கொடுக்கலாம். காலையிலையும் மாலை வேளையிலையும் தவறாமல் இந்த விபூதியை நம்ம பூசிக்கொண்டாலே போதும், சிவபெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து கண்டிகை என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம். இது எந்த முகமாக இருந்தாலும் சரி, இதனை மனதார அவரை பூஜித்து கொண்டு நம் கழுத்தில் போட்டுக்கொண்டாலே போதும், சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து கோடி கோடியாக செலவழித்து வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை விட இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடமான ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்தாலே போதும், அவருடைய ஆசி நமக்கு கிடைக்கும். எப்பொழுதும் எளிமையை விரும்பக்கூடிய இறைவனிடத்தில் வில்வமும் தண்ணீரும் கொண்டு அர்ச்சனை செய்தாலே போதும், அதற்கே இறங்கி வந்து நமக்கு அருளாசி புரிவார். அடுத்து இறைசக்தி அதிகம் உள்ள குங்கிலியம் வாங்கி கொடுக்கலாம். பூஜை பொருட்கள் கிடைக்கிற இடத்துல கேட்டிங்கன்னா கிடைக்கும்.
அடுத்து புனுகுன்னு சொல்லுவாங்க. இதையுமே சிவன் கோவிலுக்கு வாங்கி தருவது மிகவும் சிறப்பு. எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமான ஒன்று, எளியவர்களுக்கு அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். மேலும் சிவாலயங்களில் உள்ள அடியார்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதனுடைய பலன் 7 ஜென்மங்களுக்கும் துணை நிற்கும். இறைவன் எதிர்பார்க்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான், எவரிடத்துல பரிபூரண அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு பரிபூரண அருளை இறைவன் கொடுப்பார். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காம அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும், இறைவனுடைய பரிபூரண அருளை நாம் பெறலாம். ஆகவே சனி பிரதோஷ தினத்தன்று செய்யப்படும் எந்த ஒரு தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும். மேலும் அன்றைய தினத்தில் சிவ தரிசனம் செய்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும். மேலும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை எப்படி வலம் வந்து வணங்க வேண்டும், பிரதோஷ வேளையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குறித்த என்னுடைய பதிவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.